இந்த வீடியோவில் டோட்லர்ஸ்க்கு எப்படி ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஃபைன் மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ண வைங்க. எதுக்காக ஃபைன் மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களோட ஹேண்ட்ஸில் இருக்க மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணும். ஸோ அவங்களுக்கு பென்சில் கிரிப் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எழுதும் போது கை வலிக்காமல் இருக்கிறதுக்கும் அழகான ஹேண்ட் ரைட்டிங் கிடைக்கிறதுக்கும் ஃபைன் மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டி தேவைப்படுறது. ரைட்டிங் ப்ராக்டிஸ் ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா லைன்ஸ். ஸோ லைன்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன், அப் கர்வ், டவுன் கர்வ், பேக்வர்ட் கர்வ், ஃபார்வர்ட் கர்வ். ஸோ இதை வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு வச்சு போட்டிருக்கோம். ஸோ கோதுமை மாவை வந்து அவங்க ஈவன் நீங்கள் க்ளே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கோதுமை மாவில் வந்து அவங்க அந்த மாவை உருட்டி அதில் வந்து ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Down, go. Up, go, down, go. அடுத்தது செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக்காக வீட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெச் பென்னு, பென்சில், பெயிண்ட் ப்ரஷ், அதை வச்சு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படி வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர். நீங்கள் ஃப்ளோர் யூஸ் பண்ணலாம், குளமாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அவங்கள வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் வந்து எழுத சொல்லலாம். ஸோ அடுத்து ஃபோர்த்து தான் வந்து நாங்கள் ஃபோர்த்து ஸ்டெப்புக்கு தான் வந்து நாங்கள் பென்சிலை கொடுத்து எழுத சொல்லியிருக்கோம். அதுமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேப்பரில் ஒரு கார்னரில் ஒரு டாட்டு, இன்னொரு கார்னரில் இன்னொரு டாட் வச்சுட்டு ஸோ அதை கனெக்ட் பண்ண சொல்லலாம். ஃபார்மட்டாக நம்ம மேலே எழுதி கொடுத்து ஃபார்மட்டாக அவங்கள எழுத வைக்காமல் ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரோக்ஸோட கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சேனலில் வர வீடியோஸை உங்கள் குழந்தைங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா, வீடியோஸாவோ ஃபோட்டோஸாவோ கீழே இருக்க மெயில் அடிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் கிட்டி கிளப் சேனல், கிளிக் தி பெல் பட்டன் ஃபார் மோர் வீடியோஸ்.